Namaste. Learn Hindi through Tamil. Tamil மூலம் அனைவருக்கும் ஹிந்தி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய 62nd வீடியோ, 62nd வீடியோல உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கும் இதோட சீரியஸா, இதோட சீரியஸ்ல ஒரு 5 வீடியோ பார்க்க போறோம். எல்லாம் ஒரே வீடியோ தான். வாக்கியத்தில் அமைத்தல், மேக்கிங் சென்டென்ஸ். ஒரு மொழிக்கு வாக்கியம் ரொம்ப இன்றியமையாது. மேக் அ சென்டென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் த ஃபார் லேர்னிங் த லாங்குவேஜ். மொழிங்கிறது அதோட சிறிய அலகு, யூனிட் வந்து சத்தம். சத்தத்தை காட்டக்கூடியது எழுத்துக்கள் மூலமான வார்த்தைகள். வார்த்தைகளை தொடரா சொல்லும் போது அது சொல் தொடராகவும் வாக்கியமாகவும் மாறுது. வாக்கியங்கள் பல சேரும் போது அது காவியங்களாகவும் அது மொழியாகவும் மாறுது. ஸோ லாங்குவேஜ் கத்துக்கிறவங்களுக்கு வாக்கியத்தில் அமைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்னைக்கு அதோட பேசிக்கா வாக்கியத்தில் அமைக்கிறத பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா வாக்கியத்தை எப்படி அமைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். டிஃபால்ட்டா மேக் அ சென்டென்ஸ் அபவுட் எனிதிங். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதை பத்தி ஒரு 5 சென்டென்ஸ், ஒரு 6 சென்டென்ஸ், இல்லை ஒரு 10 சென்டென்ஸ் ஒரு பொருளை பத்தி பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், என் கையில சாக்பீஸ் இருக்கு. சாக்பீஸை பத்தி ஒரு 10 சென்டென்ஸ், சரி வேணா ஒரு 5 சென்டென்ஸ். அடுத்தது ஃபேனு, ஃபேனை பத்தி ஒரு 5 சென்டென்ஸ். அடுத்தது பேனா, பேனாவை பத்தி ஒரு 5 சென்டென்ஸ். ஸோ ஒரு 10 பொருட்களை பத்தி ஒரு 50 சென்டென்ஸ், ஒரு 20 பொருட்களை பத்தி ஒரு 100 சென்டென்ஸ். இதே மாதிரி நீங்க பல பொருட்களை ஏத்த ஏத்த, பல வாக்கியங்களை ஏத்த ஏத்த, அது உங்களுக்கு ஒரு முயற்சியை கொடுக்கும். எவ்வளவு வார்த்தைகளுக்காக நீங்க முயற்சிகளை செய்யறீங்களோ, எவ்வளவு வாக்கியங்களை அமைக்கிறீங்களோ, அவ்வளோ முயற்சியும் உங்களுக்கு திருவினையாகும். ஸோ வாக்கியத்தில் அமைக்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாமா? சரி, ரொம்ப சிம்பிள். மேக் அ சென்டென்ஸ் அபவுட் எனிதிங். எதை பத்தி வேணாலும் கீழே போர்டு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து கிளிப்பிங் இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கலாம். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நம்ம கேள்வி கேட்கறோம். புதுசா இருக்கிற பார்த்த உடனே நம்ம என்ன தோணும், இன்னும் புதுசா இருக்கே இது என்ன அப்படின்னு தோணும் இல்லையா? இது என்ன அப்படிங்கறத தோணுறத பொறுத்துதான் இன்னைக்கு நம்ம சென்டென்ஸே பண்ண போறோம். சரிங்களா, எந்த ஒரு பொருளும். ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன, இது போர்டு. இது என்ன, இது போர்டு. போர்டு எப்படி இருக்கு, போர்டு எங்க இருக்கு, போர்டு எதுக்கு யூஸ் பண்றோம், போர்டு சின்னதா இருக்கா பெருசா இருக்கா, இதெல்லாம் பாக்குறது தான் விஷயம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எதை பார்த்தாலும் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், இது என்ன, அதுதான் வாட். இது என்ன, வாட். வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட், கியா என்ன, ஏ கியா ஹே, ஏ கியா ஹே, ஏ கியா ஹே, ஏ கியா ஹே, இதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா. இந்த கியா அப்படின்னு கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்றோம். ஏ ரூமால் ஹே, ஏ சாக்பீஸ் ஹே, ஏ கலம் ஹே, ஏ ஷர்ட் ஹே, ஏ போர்டு ஹே. தமிழ்ல இங்கிலீஷ்ல தெரிஞ்சதுலாம் இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க, ஹிந்தியில தெரியலனாலும் பரவாயில்ல. நம்ம எல்லாமே வந்து சுத்தமான மொழியில பேசுறது இல்லை. தமிழ்ல பேசினாலும் தங்க இங்கிலீஷ்ல தான் பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசினாலும் தமிழை சேர்த்து தங்கிலீஷ்ல தான் பேசுறோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு லாங்குவேஜோட மீனிங் வந்து கம்யூனிகேஷன். என் மனசுல இருக்கிறது உங்க மனசுல புரியணும், இதுதான் லாங்குவேஜ். அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்க பாருங்க. வாட், வாட்னா கியா. வேர், வேர் இட் இஸ், கஹா, வேர்னா கஹா, எங்க இருக்கு. எந்த ஒரு பார்த்தாலும் முதல்ல கேட்போம், அது என்ன அப்படின்னு கேட்போம். அடுத்தது, அது எங்க இருக்கு, ரெண்டாவது க்வெஸ்சன். வேர், கஹா. மூணாவது க்வெஸ்சன், அது எப்படி இருக்கு. எப்படின்னா
ஒன்று சைஸ சொல்லலாம், இன்னொன்று அதோட குணத்தை சொல்லலாம். பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, அதையும் சொல்லலாம். காஃபி இருந்தா காஃபி பெருசா இருக்குன்னு சொல்ல முடியாது, காஃபி சூடா இருக்குன்னு சொல்லலாம், காஃபி குளிர்மையா இருக்குன்னு சொல்லலாம், கோல்டு காஃபி. ஓகேங்களா, போர்டு பெருசா இருக்குன்னு சொல்லலாம், போர்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், போர்டு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், குவான்டிட்டியை வைக்க போறோம். குவான்டிட்டி அளவு, பெரியசா சின்னதா, அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி அதே தான், ஹவு இட் இஸ். அது அடுத்த கொஸ்டின் அதே தான், இட் இஸ் குட் ஆர் இட் இஸ் பேட். மைசூர் பாக்கு நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு. மைசூர் பாக்கு இனிமையா இல்லை, அது ஒரு மாதிரி வாசனை வருது சொல்றோம் இல்லையா, அதோட குவாலிட்டியை சொல்றோம். ஸோ குவான்டிட்டியை பத்தி ஒரு கொஸ்டின், குவாலிட்டியை பத்தி ஒரு கொஸ்டின். அடுத்தது அதோட யூசேஜை பத்தி ஒரு கொஸ்டின். யூசேஜுக்கு தமிழ்ல உபயோகம்னு சொல்றோம், ஹிந்தியில அதை உபயோகம் அப்படிங்கிறோம். ஸோ அதை பத்தி ஒரு கொஸ்டின் சரிங்களா, அது எங்க இருக்கு, அதோட கலர் என்ன, அதுவும் குவாலிட்டியில தான், அதோட கலர் என்ன. சரியா, இதை பார்க்கலாமா சிம்பிளா? முதல்ல நான் என்ன பண்றேன், டிஃபால்ட்டா எழுதியிருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க கொஸ்டின், காஹா சாரி கியா சொல்லுங்க. என்ன இது, கியா ஹை கேளுங்க, அது எந்த பொருளா இருக்குங்க, ஏ கியா ஹை என்ன பொருளா இருக்கும் சரிங்களா, அதோட ஆன்சர். ஏ ஒரு டேஷ் வச்சுக்கோங்களேன், ஏ சாக் பீஸ் இருக்கேன் சரிங்களா, ஏ சாக் பீஸா இருக்கா, சாக் பீஸ் இருக்கேன் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின், வேர் ஆஹா ஓகேங்களா. அப்ப கேளுங்க, அந்த வேர்ட் ஆப்ஜெக்ட் வேர்ட் போட்ட ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் கஹா ஹை, ஆப்ஜெக்ட் கஹா ஹை, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, சாப்பிசா இருந்தா ஹாத் மே ஹை, வால் கிளாக்கா இருந்தா தீவார் பர் ஹை, பேனாவா இருந்தா கலம் ஜேப் மே ஹை ஓகேங்களா, ரூமாலா இருந்தா ஹாத் மே ஹை பாக்கெட் மே ஹை ஓகேங்களா, பங்கா சீலிங் மேல இருக்கு, சீலிங்ல இருக்கு, சத்து பர் ஹை, போர்டு எங்க இருக்கு, ஃப்ளோர்ல இருக்கு, ஜமீன் பர் ஹை இவ்வளவுதான், செல்போன் எங்க இருக்கு, ஜேப் மே ஹை சரிங்களா. அப்ப क्वेश्चन என்ன, ஆப்ஜெக்ட் कहां है, ஆன்சர் என்ன, ஆப்ஜெக்ட் டாஷ் மே, அந்த இடம் டாஷ் மே இல்லனா பர் இன்னு இல்லனா ஆன் ஹை அவ்வளவுதான். சாப் இஸ் ஹார் மே ஹை, புக் டேபிள்ல இருக்கு, புஸ்தக் மேஜ் பர் ஹை அவ்வளவுதான். கொஸ்டின் அது என்ன கொஸ்டின், குவான்டிட்டிங்களா, குவான்டிட்டி சொல்லுங்க. முதல்ல குவான்டிட்டி சைஸ், ஆப்ஜெக்ட் கைசா ஹை, எந்த ஒரு பொருளோ ஆப்ஜெக்ட பொறுத்து அது கைசாவோ கைசியோ கைசையோ ஆகும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஆண்பால் வார்த்தையா இருந்தா கைசா, பெண்பால் வார்த்தையா இருந்தா கைசி, மரியாதை இல்ல ப்ளூரலா இருந்தா கைசே, பிதாஜி கைசே ஹே, பிதாஜி அச்சே ஓகேங்களா. சாப்பீஸ் கைசா ஹே, சாப்பீஸ் அச்சா ஹே, சாப்பீசஸ் கைசே ஹே, சாப்பீசஸ் அச்சே ஹே அவ்வளவுதான் ஓகேங்களா, கைசா ஹே. இதோட ஆன்சர் என்ன சொல்லுவோம், குவாண்டிட்டி அப்படி ஆப்ஜெக்ட் சாப்பீஸ் சின்னதா இருக்கா பெருசா இருக்கா, இது வந்து சாப்பீஸ் பெருசு சின்னதா ரொம்ப குட்டியா இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல சைஸ் எதெல்லாம் சைஸ், படா சோட்டா, படா பெருசு சோட்டா சின்னது ஓகேங்களா, லம்பா நீட்டம் நாட்டா குடும்பம் ஓகேங்களா. சைஸ் ஆப்ஜெக்ட் படா ஹெட் இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க நாலாவது, இப்ப என்னது, அடுத்தது குவான்டிட்டியை சொல்லிட்டோம், அடுத்தது குவாலிட்டியை சொல்லிட்டோம். என்ன சொல்ல போறோம், குவாலிட்டி நேரா கொஸ்டின், ஆப்ஜெக்ட் கைசா ஹை ஓகேங்களா. இப்ப என்ன சொல்லணும், ஆப்ஜெக்ட் நல்லா இருக்கு, ஷர்ட் கைசா ஹை, ஷர்ட் சுந்தர் ஹை அழகா இருக்கு, ஷர்ட் நல்லா இருக்கு அச்சா ஹை, ஷர்ட் நல்லா இல்லை அச்சா நஹி ஹை
ஓகேங்களா? அதுதான் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல என்ன பண்ணணும், குவாலிட்டி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, என்ன க்வெஸ்சன் அடுத்தது, கலர் வச்சுக்கோ, ஒன்னு கலர் சரிங்களா, டேஷ் கா ரங்கு கியா ஹே. கலர்ஸ் பத்தி பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், ஒருவேளை பார்க்கலன்னா அப்புறம் பார்க்கணும் ஓகேங்களா. டேஷ் கார் ரங்கு, ஆப்ஜெக்டோட கலர் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கார் ரங்கு, ரங்குங்கிறது மாஸ்குலின், அதனால ஆப்ஜெக்ட் கூட வர்றது கூட ரங்கு ஓகேங்களா. ஷர்ட் கார் ரங், சாக்லேட் கார் ரங், போர்டு கார் ரங்கு, ரங்கு தான் கலர் நிறம் ஓகே. கார் ரங்கு உடைய நிறம், பலகையுடைய நிறம், கர்ச்சிப்புடைய நிறம், துடைப்பானுடைய நிறம், ஃபேனுடைய நிறம், அதான் டேஷ் கார் ரங்கு. கியா ஹே, அதோட ஆன்சர் பாருங்க, டேஷ் கார் ரங்கு. இந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கார் ரங்கு, இது என்ன பீலா எல்லோ ஓகேங்களா, சாக்லேட்டோட கலர் பீலா, அப்ப அத கலர் எடுக்கணும். பீலா ஹே, லால் ஹே, ஹரா ஹே அப்படின்னு அதை எழுதணும். அடுத்து என்ன க்வெஸ்சன், உபயோகம் க்வெஸ்சன் பாருங்களேன். சாப்பீஸ், சாப்பீஸ் நாம நம்ம வை கியோ உபயோகம் செய்கிறோம், உபயோக கர்த்தே ஹே எல்லாருக்கும் யூஸ் பண்றோம். அப்ப க்வெஸ்சன் பாருங்க, ஆப்ஜெக்ட் கோ ஹம் க்யோ உபயோக கர்த்தே ஹே, அதோட ஆன்சர் பார்த்தீங்களா, ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கோ நாம எதுக்கு யூஸ் பண்றோம், சாக்லீஸ் எழுதுறதுக்கு லிக்னே கேலியே லிக்னே கேலியே. செல்போன் எதுக்கு யூஸ் பண்றோம், பேசுறதுக்கு போல்னே கேலியே. இங்க வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், இப்போ ஆப்ஜெக்ட் கலமா இருந்தா லிக்னே காக கேலியே, பேனா எழுதுவதற்கு ஆக உபயோகம் செய்கிறோம் ஓகேங்களா. செல்போன் 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 போல்னே பேசுறதுக்கு கேலியே காக உபயோகம் கர்த்தே ஹேன் புரியுதுங்களா. புஸ்தக எதுக்கு படிக்க வச்சிருக்கோம், புஸ்தகம் புஸ்தக் படுனே கேலியே உபயோகம் கர்த்தே ஹேன். கண்ணாடி சஷ்மா எதுக்கு போடுறோம், பார்க்கறதுக்காக போடுறோம். சஷ்மா சஷ்மா தேக்குனே கேலியே உபயோகம் கர்த்தே ஹேன். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல அதோட யூசேஜ் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல காக அப்படிங்கிற வேர்டு டிஃபால்ட்டா கேலியேன்னு கொடுத்துருக்கேன், கீழே வந்து உபயோக கர்த்தேங்கிற வேர்டு, அதுக்கு கீழே இன்னும் ஆன் ஹார்ட் மே ஜமீன் பர் மேஜ் பர் இல்ல சத்து பர் இதெல்லாம் இங்க கொடுத்துருக்கோம். இங்க குவாலிட்டியை கொடுத்துருக்கோம், அச்சா புரா சுந்தர் சோட்டா படா பீட்டா ஸ்வீட்டு கரம் சூடு ஸோ காலா கருப்பு இதெல்லாம் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இப்ப கொஞ்சம் பாருங்க, ஆப்ஜெக்ட் கார் ரெண்டு கலர் டேஷ் ஆப்ஜெக்ட் கார் ரெண்டு பீலா ஹே ஹரா ஹே ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, ஆப்ஜெக்ட் கோ ஹம் க்யோ உபயோக கர்த்தே ஹே, க்யோ க்யோனா ஏன், க்யானா என்ன, இதுலயே இப்படி ஒரு முகம் போட்டு நல்லா புள்ளி வச்சுக்கலாம், க்யோ எழுதிக்க பாருங்க, க்யோ க்யோ உபயோக கர்த்தே ஹே, படிக்கிறதுக்கு படனே கேலியே, எழுதுறதுக்கு லிக்னே கேலியே, பார்க்கறதுக்கு தேக்னே கேலியே, கேட்கறதுக்கு சுன்னே கேலியே அவ்வளவுதான். அதே மாதிரி வச்சுக்கோங்க, சோ ஆப்ஜெக்ட் கோ ஹம் டேஷ் கேலியே டேஷ் கேள்வியே, மற்றதெல்லாம் க்வெஸ்சன்ல இருக்கு உபயோகத்தே ஹே அவ்வளவுதான். இது வெறும் டிஃபால்ட் தான் கொடுத்துருக்கேன், எந்த வேர்டையும் நாங்கள் கொடுக்கல புரிஞ்சுங்களா. நீங்க எந்த வேர்டா வேணா நினைச்சுக்கோங்க, அடுத்த வீடியோஸ்ல ஒரு ஒரு ஆப்ஜெக்டுக்காக நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏ கியா ஹே சொல்லுங்க, ஏ கியா ஹே, ஏ ஏதாவது ஒண்ணு டேஷ் ஹே சாப்பீஸ் ஹே கலம் ஹே. ஆப்ஜெக்ட் கஹா ஹே, ஆப்ஜெக்ட் டேஷ் மே ஹே ஹாத் மே ஹே சரிங்களா. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான், இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ அடுத்த வீடியோவுக்கு இது யூஸ் ஆகும் பார்த்தீங்களா.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நமஸ்தே, தன்யவாத்.